டோனி லூசி ரெண்டு பேரும் நல்ல சிநேகிதிகள். ஒன்னா தான் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. டோனி இப்போ கர்ப்பமா இருக்கிறதுனால லூசி தான் அதுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு வீட்டு வேலை எல்லாத்தையும் பாத்துக்குச்சு. டோனியோட புருஷன் ஏதோ வேலை விஷயமா வெளியூர் போய் திரும்பி வந்துகிட்டு இருக்கும் போது திடீர்னு பயங்கரமா மழை பெய்ய ஆரம்பிச்சது. அதனால அவன் இந்த நேரத்துல வீட்டுக்கு போறது அந்த அளவுக்கு சரியா இருக்காதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைச்சு அந்த மரத்தை கிளையிலேயே உட்காந்துக்கிட்டு இருந்தான். அப்ப திடீர்னு அந்த மரத்து மேல ஒரு இடி விழுந்துச்சு. அதுல அந்த மரத்துக்கு தீ பிடிச்சுக்குச்சு. ஐயோ, யாராவது என்ன காப்பாத்துங்க, யாராவது என்ன காப்பாத்துங்க அப்படின்னு சத்தமா கத்திக்கிட்டு இருந்துச்சு அந்த குருவி. அதை எல்லாத்தையும் சிச்சுக்காகவும் பாத்துக்கிட்டு இருந்துச்சு. அவனை காப்பாத்த எவ்வளவு முயற்சி பண்ணுச்சு, ஆனா அதால அது முடியல. என்னோட வீடு தெற்கு திசையில இருக்கு, என்னோட மனைவியோட பேரு டோனி. நான் இறந்து போன விஷயத்த தயவு செஞ்சு என் மனைவி கிட்ட சொல்லிடுங்க, இல்லைனா பைத்தியக்காரி மாதிரி நான் வருவேன் வருவேன் அப்படின்னு அவ காத்துக்கிட்டு இருப்பா. தயவு செஞ்சு இந்த ஒரு உதவியை மட்டும் செஞ்சுடுங்க அப்படின்னு சொல்லி அந்த குருவி இறந்து போச்சு. பாவம் சிச்சுக்காக அதை பார்த்து ரொம்பவே வருத்தப்பட்டு விஷயத்த சொல்லணும் அப்படின்னு முடிவு பண்ணுச்சு. காகம் டோனி குருவியை தேடிக்கிட்டே போச்சு. ஒரு இடத்துல அது டோனியையும் பார்த்துச்சு. அந்த கூட்டுக்கு வந்த உடனே அங்க லூசி புறா இருக்கல. ஆனா டோனிக்கு இப்ப பிரசவ வலி ஏற்பட்டுச்சு. காகத்துக்கு என்ன பண்றது அப்படின்னே புரியல. காப்பாத்துங்க, டோனிக்கு பிரசவ வலி வந்திருக்கு, யாராச்சும் உதவி செய்யுங்க அப்படின்னு சத்தம் போட்டு கத்துச்சு. அப்ப அந்த வழியில ஒரு பெண் கழுகு பறந்து வந்துச்சு. சிச்சு கத்துறத பார்த்து பக்கத்துல வந்து, ஒரு ரெண்டு நிமிஷம் காத்துருங்க, நான் போய் என்னோட சோட்டு கிளிய கூட்டிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அது வேகமா சோட்டு கிளி கிட்ட போய் நடந்த எல்லாத்தையும் சொல்லிச்சு. உடனே சோட்டு கிளி, காகம், கழுகு எல்லாருமே டோனிய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனாங்க. அங்க டாக்டர் டோனிய செக் பண்ணி பார்த்தாங்க. பிரசவம் நடக்கிறது ரொம்ப கடினமா இருக்கு அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் சொன்னாங்க. இங்க பாருங்க, இது காம்ப்ளிகேட்டட் கேஸ், அம்மா குழந்தை ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தங்க தான் படுப்பாங்க. இப்ப நான் யாரை காப்பாத்தணும் அதை சொல்லுங்க. ஐயோ டாக்டர், முடிஞ்சா அவங்க ரெண்டு பேரையும் காப்பாத்துங்களே. இங்க பாருங்க, அப்படி ஒரு வாய்ப்பு இருந்தா நான் ஏன் இப்படி கேட்க போறேன், சீக்கிரம் சொல்லுங்க அப்படின்னு கேட்டாரு. என்ன செய்யறது அப்படின்னு புரியாம அவங்க எல்லாம் பாத்துக்கிட்டு இருந்தப்போ டோனி டாக்டரை பக்கத்துல வர வச்சு சொல்லிச்சு, டாக்டர் நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, நான் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் தாயாவுறேன். தயவு செஞ்சு நீங்க கவலைப்படாம என் குழந்தையோட உயிரை காப்பாத்துங்க. நான் செத்தாலும் பரவாயில்ல, என் குழந்தை இந்த உலகத்துக்கு வந்தா போதும், அதை மட்டும் செய்யுங்க டாக்டர் அப்படின்னு சொல்லிச்சு குருவி. டாக்டர் கழுகும் சரி அப்படின்னு சொல்லி பிரசவத்தை பார்த்தாரு. பார்த்துட்டு அந்த முட்டையை எடுத்து அதோட கையில கொடுத்தாரு. டோனி தன்னுடைய முட்டைய பார்த்து, இன்னும் கொஞ்ச நாள்ல என்னோட குழந்தை இந்த முட்டைக்குள்ள இருந்து வெளியே வந்துருவான், வெளி உலகத்தை பாப்பான், அவன் சந்தோஷமா இருக்கணும். என்னோட ஃப்ரெண்ட் லூசி கிட்ட இந்த விஷயத்த சொல்லிடுங்க, என் குழந்தைய தன்னுடைய குழந்தைய பார்த்துக்க சொல்லி சொல்லிடுங்க. உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி குருவி இறந்து போச்சு. அதை பார்த்து அவங்க எல்லாரும் ரொம்ப கவலைப்பட்டாங்க. கவலைப்படாதீங்க, அவ ஒரு நல்ல தாய், இப்படிப்பட்ட தாய் இருக்கிறதுனாலதான் உலகத்துல எல்லாரும் தாய் பாசத்துக்கு மிஞ்சின பாசம் இல்லைன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி தாய் இருக்கிற வரைக்கும் பசங்க இந்த உலகத்துல சந்தோஷமா வாழுவாங்க. என்ன பண்றது, தாய் உயிரை கொடுத்துதான் குழந்தை பொழைச்சிருக்க. அதுக்குள்ள லூசி வேக வேகமா அங்க வந்துச்சு. இறந்து போன தன்னுடைய சிநேகிதிய பார்த்து, ஐயோ டோனி, என்னை விட்டுட்டு போயிட்டியா, என்னை தனியா தவிக்க விட்டு போக உனக்கு மனசாவதி எப்படி வந்துச்சு, அந்த குழந்தை என்னோட அம்மா எங்க அப்படின்னு கேட்டா நான் அந்த குழந்தைக்கு என்ன பதில் சொல்ல போறேன் அப்படின்னு பயங்கரமா அழுதுச்சு. அதுக்கப்புறம் அந்த முட்டையை எடுத்துக்கிட்டு அவங்க எல்லாருக்கும் நன்றியை சொல்லிட்டு தன்னுடைய கூட்டுக்கு வந்துருச்சு. அவங்க எல்லாரும் கூட பின்னாடியே வந்தாங்க. அவங்க லூசிக்கு தைரியத்தை சொன்னாங்க. தைரியமாயிரு தோழியே, அந்த குழந்தை வெளியே வரும்போது அதோட தாய் பத்தி சொல்லாத, நீ தான் அதோட தாய் அப்படின்னு சொல்லு, பத்திரமாயிரு அப்படின்னு சொல்லி அந்த கழுகு அங்கிருந்து போயிடுச்சு. பத்திரமாயிரு, நடந்து போனதை பத்தி நினைச்சு கவலைப்படாத, நடக்க வேண்டியதை பத்தி மட்டும்தான் நீ யோசிக்கணும், நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சோட்டு கிளியும் ரொம்ப நேரம் அங்க இருந்துட்டு அதுக்கப்புறம் அதுவும் கிளம்பிடுச்சு. அப்போ லூசி சிச்சு காகத்தை பார்த்து, ஆமா நீங்க யாருங்க, என்னோட சிநேகிதியோட சிநேகிதியா நீங்க? இல்லைங்க, நான் ஒரு விஷயமா இங்க வந்தேன், அதுக்குள்ள இந்த மாதிரி எல்லாம் நடந்து முடிஞ்சு போச்சு அப்படின்னு தான் வந்தப்போ என்ன நடந்துச்சோ அதை சொல்லுச்சு. நான் எப்பவும் வீட்டில் தான் இருப்பேன், இன்னைக்குதான் ஏதோ ஒரு வேலை விஷயமா வெளியே போயிட்டேன். இந்த குழந்தையோட அப்பா எப்போ வருவாரோ தெரியல, அவரு வந்த குழந்தைய அவர்கிட்ட ஒப்படைச்சிருவேன், எனக்கும் ஒரு கடமை முடிஞ்ச மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அந்த குழந்தைய அவங்க அப்பா நல்லபடியா பாத்துப்பாரு. நான் இப்படி சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க, அவரே ஏற்கனவே இறந்துட்டாரு, இவங்க சாகிறதுக்கு முன்னாடி அவர் செத்துட்டாரு. இந்த விஷயத்த சொல்றதுக்காக தான் நான் இங்க வந்தேன் அப்படின்னு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அவங்க அப்பா இறந்து போன விஷயத்த பத்தி காகம் சொல்லுச்சு.
அதை கேட்டு லூசி பயங்கரமா அழ ஆரம்பிச்சது. ஐயோ கடவுளே, இந்த முட்டைக்குள்ளிருந்து குழந்தை வெளியே வர்றதுக்கு முன்னாடியே தன்னுடைய தகப்பன தாயே ரெண்டு பேரையும் இதை எழுந்துருச்சே. நான் இந்த குழந்தையை என்ன பண்ண போறேன்? தகப்பனும் தாயும் எங்கே? நீ இந்த குழந்தை கேட்டா அந்த கேள்விக்கு என்கிட்ட இப்ப என்ன பதில் இருக்கு அப்படின்னு அதை பயங்கரமா அழுதுச்சு. தைரியமாயிரு, கடவுள் இந்த சுமைய உமல வச்சிருக்கானா? அந்த சுமைய நீ சுமப்ப அப்படிங்கிற தைரியத்துலதான். கவலைப்படாத, அந்த குழந்தைய உன்னால மட்டும்தான் பத்திரமா பாத்துக்க முடியும். நானும் வரேன். முட்டைக்குள்ளேருந்து குட்டி வெளியே வந்துச்சு. அது புறாவை பார்த்து தன்னுடைய அம்மா புறா தான் அப்படின்னு நினச்சி அம்மா அப்படின்னு போய் புறாவை கட்டி பிடிச்சிக்கிச்சு. அப்போது புறா அன்னைக்கு அந்த நிமிஷம் ஒரு முடிவுக்கு வந்துச்சு. இனி என்னுடைய வாழ்க்கையில் கல்யாணம் இல்லை, என் தோழியோட புள்ளதான் என்னுடைய புள்ள, இந்த புள்ளக்காக என்னுடைய வாழ்க்கையை நான் தார வாக்க போகிறேன் அப்படின்னு நினச்சி அந்த குழந்தைக்கு தாயாக மாறி அவனை நல்லபடியாக பார்த்துக்கிச்சு. இந்த பக்கம் சிச்சுக்காகவும் அடிக்கடி வந்து அவங்க எப்படி இருக்காங்க என்ன ஏதுன்னு பார்த்துட்டு போய்கிட்டு இருந்துச்சு. இப்படி லூசி புறா தன்னுடைய தோழியோட குழந்தைக்காக கல்யாணம் கூட பண்ணிக்காம தன்னுடைய வாழ்க்கையை அந்த குழந்தைக்காக முழுசாக தியாகம் பண்ணுச்சு.